சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகளை ஒளிபரப்பி டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பணி வழங்க கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு கடந்த நிலையிலும் திமுக எனும் ஏமாற்றும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் 13,333 காலியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மனவேதனை அடைந்த அவர்கள் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகளை ஒளிவடிவில் ஒழிக்கச் செய்து தங்களது பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் இந்த தற்போதைய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம கழக ஆட்சி வந்த உடனே இந்த அரசாணையை வந்து கண்டிப்பாக நீக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் 1.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் பல போராட்டங்கள் நடத்திட்டோம், இதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ அதனால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி தான் இங்கே வந்து ஒன்றா கூடியிருக்கோம். கிட்டத்தட்ட 2,000-3,000 ஆசிரியர்கள் வந்து நாங்கள் இன்றைக்கி கூட இருக்கோம். கிட்டத்தட்ட 1,500 மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்க. எங்கள் ஆசிரியர்கள் வந்து பல்வேறு கட்ட மாவட்டங்கள்லேருந்து தமிழகம் முழுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் போராட்டம் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கான ஒப்புதல் தருவார, அரசாணை நீக்கிறதுக்கான ஒப்புதல் தருவார. எங்கள் போராட்டம் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும், கண்டிப்பாக தொடரும்.